அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுவது எப்படி என்ற ஒரு கேள்வி. அன்பார்ந்தவர்களே, ஜனாசா என்றால் அதற்கு நான்கு கடமைகள் உண்டு. முதல் கடமை குளிப்பாட்டுவது, இரண்டாவது கடமை கஃபனிடுவது, மூன்றாவது கடமை தொழுவிப்பது, நான்காவது கடமை கபூரில் வைத்து அடக்கம் செய்வது. இதுதான் ஒரு ஜனாசாவுக்கு உயிரோடு உள்ளவர்கள் செய்யக்கூடிய கடமைகள். இதில் கேள்வி என்னவென்றால், குளிப்பாட்டுவது எப்படி என்ற விஷயம். நாம் ஹதீஸை தெளிவாக படிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்மார்களில் ஒருத்தர் மரணிக்கிறார். அந்த நேரத்தில் உம்மு அத்தியா ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள்தான் குளிப்பாட்டுவதற்கான ஏற்பாடை செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குளிப்பாட்டும் போது மூன்று தடவை அல்லது ஐந்து தடவை அக்சர் மிந்தாலி அல்லது அதைவிடவும் அதிகமாக குளிப்பாட்டி கொள்ளுங்கள். அதாவது முதலாவது குளிப்பாட்டுவதில் ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும். 3, 5, 7 இப்படி ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும். இது முதல் அடிப்படை. இரண்டாவது, வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதாவது வுது செய்யும் பக்கத்தால் ஆரம்பியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது பொதுவான ஒரு விதிமுறை. பொதுவான ஆண் ஜனாசாவுக்கும் பெண் ஜனாசாவுக்கும் முதல் அடிப்படை என்ன? வலது பக்கத்தால் ஆரம்பிக்க வேண்டும். உது செய்யும் பக்கத்தால் ஆரம்பிங்கள் என்றால் உது செய்து விடுங்கள் என்று அர்த்தம் அல்ல. உது செய்யும் பக்கத்தால் ஆரம்பிங்கள் என்று சொன்னால் வலது பக்கத்தால் என்ன செய்யுங்கள், ஆரம்பியுங்கள் என்ற செய்தியை நாம் பொதுவாக அடிப்படையாக பார்க்கிறோம். அப்போ எனவே குளிப்பாட்டும் போது ஒற்றைப்படையாக குளிப்பாட்ட வேண்டும். ஒற்றைப்படையாக குளிப்பாட்ட வேண்டும். அந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ எனவே அவர்கள் விவகாரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், குளிப்பாட்டுங்கள் விமா சிதரின், அதாவது இழந்த இலை. சில ஏரியாக்கள் மசங்கா இலை என்று சொல்வார்கள். இழந்த இலையை நீங்கள் குளிப்பாட்டுவதற்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபில் ஆஹரி காஃபூர், கடைசியாக நீங்கள் குளிப்பாட்டும் தண்ணீர் கற்பூரத்தை சேர்த்த தண்ணீராக இருக்க வேண்டும். அதுக்கு பின்னாடி தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது என்ற செய்தியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இதுதான் பெண்களுடைய குளிப்பாட்டுதல் முறையாக இருக்கிறது. பொதுவாகவே குளிப்பாட்டுதல் என்பது இப்படித்தான் இருக்கும். குளிப்பாட்டுதல் யார் என்று சொன்னால், நம்பிக்கையான நாணயமான பெண்கள் குளிப்பாட்ட வேண்டும். அதிலும் சிறந்தவர்களாக தன்னுடைய சகோதரியின் குறையை, தன்னுடைய தாயின் குறையை மறைப்பவர்கள் அவர்களோடு உடன் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே நெருக்கத்துக்குரியவர்களை குளிப்பாட்டுதல் என்பது சிறந்தது. அதே போன்று மனைவியை கணவனுக்கு குளிப்பாட்டுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. மனைவியை கணவனுக்கு குளிப்பாட்டுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, எனக்கு முன்னாடி நீ மரணித்தால் உன்னை குளிப்பாட்டி தொழுவித்து நான் நல்லடக்கம் செய்வேன் என்று சொன்னார்கள். செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே பெண்ணை குளிப்பாட்டும் போது மறைவான இடங்களாக, பொது அது மறைவான இடம் என்பது முக்கியம். அவர்கள் குளிப்பாட்டும் போது என்ன செய்ய வேண்டும், இன்னும் பல விஷயங்களை சொல்வார்கள். நகத்தில் உள்ள ஊத்தை எடுத்து விட வேண்டும், அது செய்ய நிமிதி செய்யும் நிறைய சொல்வார்கள். என்றாலும் குளிப்பாட்டும் விஷயத்தில் அவர்களுடைய வயிறுகளை அமுக்கி விட வேண்டும் என்பது பொதுவான ஒரு விஷயம். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அடிக்கழுகுதல் என்கின்ற ஒரு செக்ஷனை இந்த சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். ரசூல்லா காலத்தில் அடிக்கழுகினார்கள், பின்னாடி குளிப்பாட்டினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க முடியாது. குளிப்பாட்டுதல் செய்தியை மட்டும்தான் பார்க்க முடியும். இன்றைக்கு ஏன் அடிக்கழுகுதலை பயன்படுத்துகிறார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால், ஜனாசாக்களை பார்வைக்கு வைப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள், உயிர் போன நேரத்தில் ஏதாவது அசம்பாவிதங்கள் ஜனாசாவுக்கு நடந்திருக்கும், அதனால் அதை சுத்தம் செய்துவார்கள். சுத்தம் செய்துவிட்டு என்ன செய்வார்கள், வைப்பார்கள். அதைவிடவும் பொதுவாக ஜனாசாக்களை பொறுத்தவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா ஒன்று விழுந்தால், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கு என்னென்ன காரியம் செய்யுங்கள்னு சொல்லியிருக்கிறார்கள். அதில் குளிப்பாட்டுதலை ரசூலுல்லாஹ் முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ குளிப்பாட்டுதல் விஷயத்தில் அந்த ஜனாசாவுக்கான சட்டத்தை நாம் சரியாக மேற்கொள்ள வேண்டும். அதில் சில இடங்களில் சூடான தண்ணி பயன்படுத்துவார்கள், சில இடத்தில் கூலான தண்ணி பயன்படுத்துவார்கள். சூடான தண்ணியை விடவும் கூலான தண்ணி பயன்படுத்துவதுதான் சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால்
ஒரு ஜனாசாவினுடைய உடம்பில் இருந்து ஏதாவது கழிவுகள் வெளியேறும் போது கூழ் தண்ணி அதிகம் பயன்படுத்துகின்ற பொழுது அதை அப்படியே அது இறுக்கி கொள்ளும், அப்போ அது கட்டுப்படுத்தி விடும். அப்போ இந்த அடிப்படையையும் நாம் பார்க்கிறோம். சில இடங்களில் கடல் தண்ணி பயன்படுத்துவார்கள். கடல் தண்ணி எதுக்கு பயன்படுத்துகிறார்கள் பார்த்தால், அந்த பாக்டீரியாக்களிலிருந்து ஜனாசாவை பாதுகாத்து கொள்வதற்காக. நீண்ட நேரம் சில பேர் வச்சுக்குவாங்க, ஒரு நாள் வச்சுக்குவாங்க இல்லையா, அவ்வளோ தூரமெல்லாம் மரணித்தவர்கள் வைக்கக்கூடாது. இந்த அடிப்படையையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வல்லாஹு.